ரெட்டை இல்லை இல்லைன்னா என்ன அதான் எங்ககிட்ட 2000 ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பயர்டாக எலெக்ஷன் காலத்தில் குதிச்சாரு டிடிவி தினகரன். ஆனால் மோடி அப்படிங்கிற ஒருத்தர் வேறு பிளான்ஸ் வச்சுருந்தாரு. ஐ ஹேட் அதர் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி தேர்தலே கேன்சல் பண்ணி விட்டாருப்பா. 2 2000 ரூபாய் நோட்டு, அதாவது ஒரு ஓட்டுக்கு 4000. உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரே குடும்பத்துக்கு 20000 ரூபாங்க. ரேஷன் கடையில் நம்மளுக்கு அரிசி பருப்புலாம் கரெக்டாக தராங்களோ இல்லையோ, ஓட்டர் ஐடி இருந்தால் போதும், கரெக்டாக அந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்துடுது. ஸோ இந்த ஓட்டர் ஐடியே நம்ம வந்து ஒரு மாதிரி ஏடிஎம் கார்டாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆர்கே நகரில். இந்த டினாமினேஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000 ரூபீஸ் நோட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதை வந்து 4000 ரூபாவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 500 ரூபா நோட்டு, அது ரேராக தெரியும்னா வந்து பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி டினாமினேஷன்ஸ்லாம் வந்து நோட்டை ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. உசிலம்பட்டியில் நடந்த தேர்தலில் அப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டிப்பட்டி தேர்தலில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கவங்கலாம் வந்து அந்த ஊருக்காரங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. பட் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி மட்டும் இல்லை, சென்னை சிட்டியும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆர்கே நகர் மக்கள். முக்கியமாக ஆர்கே நகர் அப்படின்னா ராதாகிருஷ்ணன், அதாவது இந்தியன் ஃபிலாசபி பற்றி நிறைய ரிசர்ச் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தவர், அவரோட பேரில் தான் அந்த நகரையே வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் மணி இஸ் த ஒன்லி ஃபிலாசபி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆர்கே நகர் பீப்புள். இன்றைக்கும் ராதாகிருஷ்ணன் உயிரோடு இருந்திருந்தா ஒருவேளை அவர் அந்த ஃபிலாசபியை தான் ஒத்துருப்பார் போல இருக்கு. இந்த காசு கொடுக்குறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்க வழக்கம் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா அந்த தொகுதியில் எந்த ஏரியாவில் அவர் வீக் அப்படின்னு நினைக்கிறாரோ அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி காசுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பார். பட் பக்கத்து ஏரியாக்காரங்க சும்மா விடுவாங்களா, எங்களை மட்டும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்த்தா எப்படி அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிட்டதுனால எல்லாருக்குமே காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் காசு கொடுக்குறப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இந்த வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ன என்ன பண்ணாங்க, அவங்களோட பாக்கெட் மணிக்காக காசுலாம் எடுத்து சுருட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயும் ஒரு கணக்கு வழக்கு தேவை அப்படிங்கிறத யோசிச்ச கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டு கொடுக்கறதுக்கே தனியாக நோட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத, இல்லை யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு கந்து வட்டிக்காரர் கணக்கு எப்படி எழுதுப்பாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கணக்கு வழக்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. யாருக்கெல்லாம் காசு போயிடுச்சோ அவங்களுக்குலாம் கரெக்டாக டிக்கு விழுந்துடும். முக்கியமாக ஒவ்வொரு வீடாக கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம போஸ்ட்மேன் கூட எந்த வீட்டுக்கு லெட்டர் இருக்கோ அந்த வீட்டுக்கு மட்டும் தான் லெட்டர் கொடுத்துட்டு போவார். ஆனால் நம்ம ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரு தெருவில் ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் வரிசையாக காசு கொடுத்துட்டு கரெக்டாக போயிடுவாங்க. இந்த வழக்கம் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலையாக இருக்க மக்கள்கிட்ட போய் காசு கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, வேலைக்கும் வாங்கினாங்க. அதேமாதிரி ஒரே கட்சியை சேர்ந்தவங்க எப்போவுமே விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போட வச்சாங்க. பட் இந்த ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சியில் இருக்கவங்ககிட்ட போய் யாராவது காசு கொடுப்பாங்களா, ஏன்னா அவங்க தான் எதிர்கட்சியாச்சு கொடுத்தும் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறத மாற்றிட்டாங்க இந்த வாட்டி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்டயும் காசு கொடுக்குறப்போ அவங்க சப்போஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கூட நான் வந்து சொல்லலை, ஆனால் இந்த காசை மட்டும் வாங்கிக்கோங்கக்கா இது எங்களோட அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கொடுக்குறப்போ எப்படிங்க வாங்காமல் இருப்பாங்க. இவங்களும் பெரிய மனசு பண்ணி ஏதோ வாங்கி அதை பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. இதில் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காசு வாங்குறப்போ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் 5 வருஷம் நல்லா சம்பாரிச்சிட்டே அந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்காம வேற யார் கொடுக்க போகிற, நான் தானே உங்களோட தொகுதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டைம் வந்தாலே ஒரு காசு கொட்டுற பருவ காலமாக தான் வந்து நம்மளோட வாக்காளர்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்கே நகரில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ காசு கொடுத்தது அப்படின்னா இந்த விசாரணைக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே நகரில் 85% ஆஃப் பீப்புளுக்கு காசுலாம் ஏற்கனவே கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் குறிப்பாக 90 crores அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த 90 crores எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 24145 மக்களுக்கு கரெக்டாக வந்து 2000 ரூபாய் தலா ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக 2000 ரூபாய் போய் சேர்ற மாதிரி தான் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி மாட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா அவரோட வீட்டில் ரைடு நடந்தப்போ ஒரு முக்கிய ஆவணம் அப்படின்னு சொன்னாங்களே அந்த பேப்பர் சிக்கியிருக்கு. அந்த பேப்பரில் தான் இந்த 90 crores மேட்ரு அப்புறம் 24,000 பீப்புளுக்கு கொடுத்தது எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எழுதிருந்துச்சு. இந்த ஆவணங்களில் எந்த அளவுக்கு டீடைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா அவரோட பேரில் ஸ்டார்ட் பண்ணி அமைச்சர் பெருமக்கள் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், அதுக்கப்புறம் எம்பி வைத்தியலிங்கம், இந்த மாதிரி எல்லாரோட பேரும் போட்டு இவங்க இவங்களுக்கு இந்த இந்த ஏரியாவில் பொறுப்பு இருக்குது, இவங்களாம் வந்து இந்த பைசாவை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முற்றிலுமாக ரொம்ப ஓப்பனாக அவங்க பேர் போட்டே இருக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக இவங்க பேர்லாம் வேறு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள்லாம் பொதுவாக பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கோட்வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வந்து புனை பேர் வச்சுருப்பாங்க, ரகசிய பேர்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாட்டின ஆவணங்கள்லாம் பார்த்தப்போ எந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஓப்பனாகவே இனிஷியல் போட்டு இந்தந்த அமைச்சருக்கு இந்த பொறுப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லார் பேர் மேலேயும் பிளாக் லெட்டர்ஸில் டிடிவி தினகரனோட பேர் போட்டிருக்காங்க, அதாவது அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி விஷயம். டிடிவி தினகரன் பேருக்கு மேலே என்ன விஷயம் இருக்குது தெரியுமா, இவங்க கட்சியோட முன்னாள் தலைவர் அதாவது இறந்து போன ஜெயலலிதா அவர்களோட படத்தையும் போட்டிருக்காங்க. பா எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கப்பா.
இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் 22 ஹார்ஸ் ரைடு நடந்து விசாரணைக்கு அப்புறம் விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப தைரியமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சவால்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கொள்றதுக்காக தான் அம்மா வந்து எங்களுக்கு நெஞ்சுரத்தை போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அம்மாவோட வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லாமல் சொல்கிறாரு. இன்னொரு விஷயமும் இதிலேருந்து புரியுது, இது அம்மா பணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. நம்ம பசங்கள்லாம் பைக் வாங்கினோன்னா டேட்ஸ் கிஃப்ட், அம்மாஸ் கிஃப்ட் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்களே, அதே மாதிரி தான் அம்மாஸ் பணம் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. விசாரணை நடந்து ரைடு முடிஞ்சு அதுக்கப்புறம் முக்கிய ஆவணங்கள்லாம் கைப்பற்றினதுக்கு அப்புறமாவும் கூட டிடிவி தினகரனும் விஜயபாஸ்கரும் கோரஸாக ரைம்ஸ் பாடுற மாதிரி எதுவுமே மாட்டலையே, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 6ஆம் தேதி இந்த ரைடு நடந்துச்சுன்னா 89 கோடி ரூபாய்க்கான ஆவணம் மட்டும் இல்லாமல் 89 கோடி ரூபாவே சிக்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5, 6, 7 இந்த தேதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இதுவும் சென்ட்ரலுக்கு தெரியாமல் இல்லை, இந்த பணப்பட்டுவாடாலாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி தேர்தல் நிறுத்துவோம் அப்படிங்கிறது அவங்க பிளானு. பிளானை போட்ட மாதிரியே எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க, காசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, டிடிவி தினகரனோட காசெல்லாம் தீந்தாச்சு. ஆனால் அமலாக்கத்துறை எக்மோர் கோர்ட்டில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதுக்கான பரபரப்பான தீர்ப்பு ஒரு 6 மாதத்தில் வரலாம். அந்த தீர்ப்பு டிடிவி தினகரனோட முதல்வர் பதவி ஆசை, அரசியல் கனவு எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியா இல்லை முற்றுப்புள்ளியாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் அடடா என்ன ஒரு ஆனந்தம் அவருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காரு, சந்தோஷமாக இருக்கார். யார் அப்படின்னு கேட்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சரி, அரசியல்வாதிகளை விட்டுருவோம், இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே வருவோம். தமிழ்நாட்டுக்கு இது ஒரு தலைகுனிவு அப்படின்னே சொல்லலாம். நம்மளது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஜனநாயகம்னா மக்கள் எதில் பங்கு கேட்கணும்? அரசியல்லலாம் பங்கு கேட்கணும். ஆனால் நம்ம மக்களோ அரசியல்வாதிங்க கொள்ளையடித்த பணத்துலலாம் பங்கு எதிர்பார்க்குறாங்க. இதற்கிடையில் தேர்தல் சீர்திருத்தம் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும்னு டெல்லியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மட்டும் இல்லாமல் எல்லா ஜட்ஜஸும் குமரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டோட 2வது பெரிய ஜட்ஜான தீபக் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் தேர்தலை எப்போவுமே வந்து அதிகாரத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது, அண்ட் அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தேர்தலை எப்போவுமே வந்து மாற்றக்கூடாது, விலை கொடுத்து வாங்கலாம்னு நினச்சக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் சொல்லிட்டு அவர் விட்டல, மக்களை பற்றியும் ஒரு விஷயம் சொன்னார். வேட்பாளர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்களோட நன்னடத்தை நெறிகள், அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட வியூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மனசில் ஆராய்ஞ்சு ஓட்டு போடணும், காசு மட்டும் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சும்மா போட்டே உடைச்சிட்டாரு. மொத்தத்தில் வேட்பாளர்கள் நாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியை தந்துட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. இன்னொரு பக்கம் மக்களும் நிறைய விதத்தில் வந்து மாறணும். வேட்பாளர்கிட்டருந்து காசை மட்டும் எதிர்பார்த்து அவங்க மேலே கரைப்படுத்திக்கிட்டு நம்ம ஜனநாயகத்தோட எல்லா பக்கத்தையும் அழுக்காக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி நம்மளோட ஜனநாயகத்துக்கு தேவை சீர்திருத்தம் இல்லை, ஒரு அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சைக்கான கத்தி மக்கள்கிட்ட தரப்படணும், முக்கியமாக நேர்மையான மக்கள்கிட்ட தரப்படணும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க விகடன் டிவிக்கு. நன்றி.